ஆலயமணி. ஒரு காலத்தில் இந்த ஆலயமணி அடித்து பிழைத்து வந்த ஆறுமுகம் பிள்ளை வறுமை காரணமாக மரணப்பாறையில் விழுந்து வாழ்வை முடிக்க நினைத்தார். அவரை காத்தது ஆலயமணி. மடியப்போன இடத்தில் செல்வம் தந்து அவருக்கு வாழ்வளித்தது ஆலயமணி. கோவில்மணி அடித்து பிழைத்து வந்த குடும்பத்தை கோடீஸ்வர குடும்பமாக மாற்றியது ஆலயமணி. அவர் குடும்பத்து குலதெய்வமே ஆலயமணி. அந்த ஆறுமுகம் பிள்ளையின் வழியில் வந்தவர்தான் தியாகராஜ். முருகா, வெற்றியின் குருவே, எம்மையும் எமது நாட்டையும் வாழவையப்பா, வாழவை. நம்ம எஜமானுடைய நடை அழக பாருடா. ஒரே காலேஜில் படிக்கிறாங்களே, விட்டு கொடுத்துக்குவாங்களா? இந்த ஜெயிப்பார் ஜெயிப்பார் ஜமீன்தார் பணத்திலேயே படிச்சுட்டு அவர் ஏன் ஜெயிக்கிறது?
இவன் யோகியனா இருந்தா தோத்து போகணும், அதுதான் நியாயம். முதலாளி ஆட்டமே ஆட்ட பந்து பிஞ்சு போச்சு. பிரான்ஸ், உண்மையிலேயே இந்த கோப்பை மிஸ்டர் சேகருக்குத்தான் உரியது. அவர் இந்த ஆடிய ஆட்டத்தை போல் நான் இதுவரை ஆடியதே இல்லை. மிஸ்டர் சேகர், உனக்கு சேகர தெரியுமா? ஏன் தெரியாது? ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் தானே படிக்கிறாங்க. தம்பி, பங்களாக்கு போலாம். குதிரைக்கார பையன் கிட்ட பேசிக்கிட்டு நீங்க எல்லோரும் பொங்கல் தான் வருது. சேகர், நீ முதலில் ஆடிய ஆட்டத்திற்கும் பிறகு ஆடிய ஆட்டங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம்? ஏன் அப்படி? முதல் ஆட்டத்துல நீங்க தோற்று போன உடனே முகத்தை நான் பார்த்தேன். மறுபடியும் கோபமா ராக்கெட்டை வீசி எரிஞ்சதையும் கவனிச்சேன். இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு இடையில ஓபியை உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். அதனாலதான். உண்மைதான் சேகர், உண்மைதான். என்னிடம் கொஞ்சம் கூட பழகாத நீ என் மனதை எவ்வளவு எளிதாக புரிந்து கொண்டா. உண்மையிலேயே எனக்கு ஒரு சகோதரர் இருந்தால் கூட இப்படி விட்டுக் கொடுத்திருக்க மாட்டான். இனிமேல் நீதான் என் சகோதரன். வா, என் வீட்டுக்கு போகலாம். லிசன் ஃபெல்லஸ், லேடிஸ், என்னுடைய நண்பர் சேகர் இனிமே நம்ம வீட்டுலதான் தங்க போறார். நிரந்தரமா எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறீங்களோ அதே மாதிரி என்னுடைய நண்பர் சேகருக்கும் மரியாதை கொடுக்கணும். இன்னையிலிருந்து நான் வேற, அவர் வேற இல்லை. தெரியுமா சேகர்? உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? நல்லா தெரியுமே. மேனேஜர், என்னுடைய ஷவர்னை சேகருக்கு கொடுத்துருங்க. மேல போலாம். உன்னுடைய அன்பையும் நட்பையும் பெறதுக்கு நான் அப்படி என்ன செய்துட்டேன்? தென்னிடத்துல உன்னுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்ததுக்காக எங்கிட்ட இவ்வளவு வந்து செலுத்தணுமா? சேகர், டென்னிஸ் கோர்ட்ல எல்லாரும் என்ன பாராட்டினப்ப நான் வேற யாரையும் கவனிக்கல, உன் முகத்தை தான் பார்த்தேன். அந்த முகத்துல பொறாமை இல்லை, புன்னகை இருந்து. ஆனா அதே ஆட்டத்துல நீ ஜெயிச்சு நான் தோல்வி அடைஞ்சிருந்தேன்னா சேகர், என்னிடம் இல்லாத ஒரு உயர்ந்த பண்பு உன்னிடம் இருக்கிறது. அதனாலதான் நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டேன். நான் ஏழ்மையிலேயே ஏமாற்றத்திலுமே பிறந்தேன். அதனால தோல்வியை பற்றி அவமானமோ பயமோ எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஆனா உன் விஷயமே வேற. வசதியான வெற்றியான சூழப்பட்ட நீ தோல்வியை கண்டு பயப்படுறது சகஜம்தான். ஆனால் சேகர், எவ்வளவு பணம் இருந்தேன்ன, எவ்வளவு வசதி இருந்தன்னு தன்னலமில்லாத அன்பை நான் கண்டதில்லை. தாய் அன்பை நான் அறிந்ததில்லை. என் தந்தை கதாசீட்டாட்டம், குதிரை பந்தயம், நைட் கிளப்ஸ் இப்படியே காலத்தை கழித்து விட்டார். மாதத்திற்கு ஒரு முறை கூட என்னை அவர் பார்ப்பது அறிவு. என்னை வளர்த்ததெல்லாம் சர்வன்ஸ், பட்லர்ஸ், குதிரைக்காரன், கூலிக்கு மாரடிக்கும் சுயநல கும்பல். என்ன நடந்தது? நான் ஏதாவது தவறாக சொல்லிவிட்டேனா? மூச்சடைக்கு கடலில் மூழ்கி ஒரு முத்தை எடுத்து விட்டேன் என்று இருமாந்திருந்தேன். அந்த முத்தை நான் இழக்கப் போகிறேனா சேகர்? சொல் சேகர். அந்த முத்தை மூச்சடக்கி மூழ்கினை எடுக்க வேண்டியதில்லை. அது உங்கள் குடும்ப சொத்து. நீ கட்டளையிடும் போது வர காத்திருக்கும் முத்து. ஆனால் என்ன ஆனா, நீயோ பணக்காரன். என்ன போல சன்மான உணர்ச்சி கொஞ்சம் அதிகமாக உள்ளவன் பணக்காரரோட சேர்ந்து பழகிறது. துணிந்து கூறிய கத்தி முனையை நாக்கால் நக்குவது போல மறந்த நிலையில நாளைக்கு என்ன பணத்தாசை பிடிச்ச சுயநலக்காரன்னு நீயே சொல்றதுக்கு முன்னால நானே விளைவிக்கிறது நல்லது இல்லையா தியாக? சேகர், ஐ எம் வெரி சாரி, ஐ டோன்ட் நோ ஹவு டு, எனக்கு பேச தெரியாது. அதனால தான் வாய்த்தவரை குதிரைக்காரன்னு சொல்லிட்டேன்.
உன் சொந்த சகோதரன் மன்னிச்சது போல என்ன மன்னிச்சு. கோடி கோடியா பணம் இருக்கு சேகர், கோடி கோடியா பணம் இருக்கு. இருந்தாலும் நான் ஒரு பிச்சைக்காரன், தூய அன்புக்காக ஏங்கு பிச்சைக்காரன். அன்பு பிச்சை எனக்கு போட மாட்டாரு. யாரு தயவு செய்து என்னை பத்தி தவறான, நாம ரெண்டு பேரும் தூரத்து நண்பர்களாகவே இருக்கும். சேகர், நானும் ஒரு நண்பனோட வாழ முடியும், அவனை வாழ வைக்கவும் முடியுங்கிறதே எனக்கே நான் நிரூபிக்கிறேன். அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து உனக்காக இல்லாவிட்டால் எனக்காக நீ இங்கே தங்கு. சரி சார் சேகர், சேகர் சரி சொல்லு. சரி அம்மா, பெரிய தூர வீட்டு பிள்ளை மாதிரிலயே வந்திருக்க. எல்லாம் நம்ம சின்ன ஜமான் தியாகம் இல்ல, அவர் தான் சொல்றாரு. அப்படியா, இத்தனை நாளா நீ படிச்சது, நாம் நல்லா வாழறது எல்லாமே அவர் தர்மம் தானே? அது மட்டும் இல்லம்மா, இனிமே நான் நடக்க கூடாதா? எங்கடா சொல்ற, வெளியில பாருங்கம்மா, எனக்காக ஒரு பெரிய காரை கொடுத்துருக்காரு. இனிமே நான் கார்ல தான் போகணுமா, கார்ல தான் வரணுமா, அவர் கூட தான் சாப்பிடணுமா, அவர் கூட தான் தூங்கணுமா, சதா சர்வ காலம் அவர் கூடவே இருக்கணுமா? சுருக்கமா சொன்னா என்ன, அவர் தம்பி ஆக்கிட்டார். அப்படியா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆனா உன் மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கிற சின்ன எஜமா மனம் கோணாதபடி நீ எப்பவும் ஜாகிரதையா நடந்துக்கணும். சரி வாப்பா சாப்பிடலாம். இல்லம்மா சாப்பிடலாம், எனக்கு நேரம் கிடையாது, நான் உடனே போய் வானம்பாடிய பாக்கணும். வானம்பாடியா? யாரு அது? அதாவது வானம்பாடினா டாக்டர் வானம்பாடிமா, பத்திரிக்கல பாக்கல, பெருசா போட்டுப்பாங்க டாக்டர் வானம்பாடி அப்படின்னு. இன்னைக்கு எங்க காலேஜ்ல லெக்சர் கொடுக்க போறாங்க, நான் சீக்கிரமா போய் லெக்சர் கேட்டு ஓடி வந்துடுறமா. இப்ப வந்து விசித்திரமான பொண்ணு, நீ என்ன காதலிக்கிறியா இல்ல விளையாடுறியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் தான் புரியல, என்ன விளக்கம் கேக்குறீங்களே? டாக்டர் சார், நீங்க தான் ரொம்ப படிச்சிருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க, காதலன் என்ன, அது என்ன பண்ணா? மண்ணாங்கட்டி. காதலன்னா மண்ணாங்கட்டியா? அப்ப மழை வந்து அது கரைஞ்சு போயிடுமே. வானம்பாடி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுப்போட கேட. சரி சார், அப்படியே கேக்குறேன். எனக்கு ஒரு புது சிநேகிதம் கிடைச்சது. எந்த சந்தில குடிச்சிரு? மரியாதை குறவா பேசக்கூடாது. அவன் பேரே தியாகம், பெரிய கோடீஸ்வரன், என் மேல உயிரையே வச்சிருக்கா. அந்த காரு, இந்த டிரெஸ், இந்த வாட்சு, மோதிரம் எல்லாம் வந்து வாங்கிட்டுதான். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். உங்க ஸ்நேகர் உருவில ஏதாவது பொண்ணு கூட இருக்கோ, அதை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாரு, அப்புறம் என்ன மறந்துடுவீங்க? என்ன கற்பனை, என்ன கற்பனை! ஒரு காலம் தியாகி அப்படி சொல்லவும் மாட்டான், அப்படியே சொன்னாலும் அவன் பேச்ச இந்த விஷயத்தை நான் கேட்கவும் மாட்டேன். நீங்க மாற மாட்டீங்கன்றதுக்கு என்ன உறுதி? என் உள்ளத்து நேர்மையே போதும். நீ என்ன மறந்தாலும் நான் உன்ன மறக்கவே மாட்டேன். பாத்தியா, ஆலயமணி அடிக்குது, நான் சொல்றதெல்லாம் ஆமா 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 ஆமோதிக்கிறேன். ஆமா, என்ன பத்தி எல்லா விஷயத்தையும் கேட்டு நீ தெரிஞ்சுக்கிட்டே, இது வரைக்கும் நீ யாரு, உங்க அப்பா அம்மா யாரு, நீ எங்க இருக்கிற, ஒரு விவரமும் சொல்லலையே. நான் யாரு, எங்க அப்பா அம்மா யாரு, எங்க வீடு எங்க இருக்கு, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சந்திக்கிறதெல்லாம் உள்ள கவர்ச்சியே போயிடும். எப்போதுமே காதல்ல சஸ்பென்ஸ் வேண்டியதுதான், ஆனா இது ஓவர் சஸ்பென்ஸ். ஆமா, பேர் கூட வானம்பாடி தானா, இல்ல அதுல ஏதாவது சஸ்பென்ஸ் வச்சிருக்கேன்? இருக்கு இருக்கு. ஆண்கள் எது வேணும்னாலும் வெளிப்படையா சொல்லிடலாம், ஆனா பெண்ணா பிறந்தவன் வாழ்க்கை வெள்ளத்துல ஆழம் பார்த்துதானே இறங்கணும். சரிதான் சரிதான். என்னன்னு குழந்தை மாதிரி பேசுற, திடீர்னு தத்துவம் பேசுற. வானம்பாடி கண்ணானுக்கு அவதாரமா போறங்க. நான் எவ்வளவோ எங்க அப்பா கிட்ட சொல்லிப்பாரு, நீ 25,000 ரூபாய் கொண்டு வந்தாதான் உன்னை மருமகளா ஏத்திப்பேன்னு அவர் கண்டிப்பா சொல்லிட்டேன். அப்படின்னா எங்க இது? கவலைப்படாது பார்வதி, நான் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டேன். அக்கா, நீதா, நான் எல்லாம் கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன். நான் அவரை காதலிச்சு நாங்க ரெண்டு பேரும் ரகசியமா கல்யாணம் செய்துகிட்டோம். ஆனா இப்ப என்னாலும் நீ நினைச்சாக்கா அப்ப வந்துட்டேன். என்னம்மா இது, நான் எஸ்டேட்டுக்கு போக வேண்டாம்,
இன்னும் பலாரம் கூட தயார் பண்ணாம இங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களே. கோவிச்சிக்காதீங்கப்பா, ஒரு நிமிஷத்துல தயார் பண்ணிடுறோம். பாவம், காலகாலத்திலே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியவங்க இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த கிழக்கு அப்பாவுக்காக கஷ்டப்பட போறீங்களோ என்னது? அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. கூடவே பிரேமா போட்டோ வந்திருக்கு. அவ ரொம்ப தங்கமான பொண்ணு, நீ அவளை கல்யாணம் செய்துக்கிட்ட என்ன? அத பத்திதான் நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு இருக்கேன். கல்யாணம் செய்துருக்கீங்க? வேற ஒரு பொண்ண லவ் பண்றப்பா. ஓஹோ, படிப்பு வேலையோட இந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கியா? ஆமா, யார் அந்த பொண்ணு? அதான் எனக்கு தெரியாது. அடிக்கடி சந்திக்கிறேன் தவிர அந்த பொண்ணு யாரு, அவங்க அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்க குடும்பம் எப்படி, இதை பத்தி ஒரு வார்த்தை கூட அந்த பொண்ணு எனக்கு சொன்னது. ஆனா பேர் மட்டும் தெரியும், வானம்பாடி. வானம்பாடி? வானம்பாடிய பேர் ரொம்ப லட்சணமா இருக்கு. அப்பா சேகரு, அதிகம் படிச்சவங்க தான் இதை போல சின்ன விஷயங்கள்ல எல்லாம் ஏமாந்து போயிடுவாங்க. எப்ப அவளுடைய பிறப்பு வளர்ப்பு ஊரு பேரு சொல்லலையோ அப்பவே உன்னை ஏமாத்துறதுக்கு பிளான் போட்டிருக்கான்னு தான் அர்த்தம். என் வானம்பாடி ரொம்ப நல்லவன், ஏமாத்தவே மாட்டான். இப்ப கூட அவளை தான் பார்க்க போறேன். அவளை பார்க்க போறேன். அம்மாவை பாக்கலையா? பைத்தியக்கார, நேரா போய் அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வானம்பாடி தூக்கணாங்குரு எல்லாம் பாக்குறதுக்கு போ. கடமை ஃபர்ஸ்ட், காதல் நெக்ஸ்ட். ஓகே சார். மறுபடியும் நீ என்னைக்கும் ஏழைகளுக்கு உதவுற டாக்டரா இருக்கிறப்பா. ஏமாத்துட்டாங்க. ஏமாத்துட்டாங்களா? பின் என்ன சார், அஞ்சு வருஷம் படிச்சு ஆயிரக்கணக்கில் பணம் செலவு பண்ணிருக்கீங்க, போய் போய் வால் இல்லாத இந்த பட்டத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்களே, ஒரு சின்ன வாலாவது கொடுக்க வேண்டாமோ? ஆமா ஆமா ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நான் விட்டனா? இதே கிடையாது தான் அந்த அதிகாரியோட நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஏ சேகர், வானம்பாடின்னு ஒரு பொண்ணு இருக்கு உலகத்திலேயே, அதான் பெரிய வால், அந்த வால் எடுத்து இதுல ஒட்ட வச்சுக்கோன்னு சொன்னாங்க. வானம்பாடி, நான் உனக்கு எதிர்கால துணைவன், நீ காலமெல்லாம் என் கூட வாழப்படுற இல்லையா? நான் டாக்டராய் வந்திருக்கேன், கொஞ்சம் கூட பெருமைப்பட மாட்டேங்கிறிய. என் நண்பர் தியாகு சொன்னது சரியா போச்சு. உங்க நண்பர் தியாகு என்னதான் சொன்னார்? இந்த பட்டத்தோட பெருமை உன் வானம்பாடிக்கு தான் தெரியும். பெத்த தாயை முதல்ல போய் பாடுறான்னு சொன்னான். கடமை ஃபர்ஸ்ட், காதல் நெக்ஸ்ட். ஏதையாவது உங்க நண்பர் பெரிய கலகக்காரர் போல இருக்க. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறது இந்த மனுஷனுக்கு பிடிக்காது போல இருக்கு. பெரிய பேச்செல்லாம் ஏன் பேசுற? தியாகு நட்புக்கே ஒரு இலக்கணம். தியாகுன்னா தியாகி தான். தியாகு தியாகு தியாகு, எப்ப பார்த்தாலும் தியாகு பேச்சுதானா? உங்க நண்பர் என்ன கல்யாணம் செஞ்சுக்க வேண்டாம்னு சொல்லிட்டான். சரியா சொல்லி அது எப்படி முடியும்? அவனே பொண்ணா மாறி வந்தா கூட நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓ டாக்டர் சார், கடமை ஃபர்ஸ்ட், காதல் நெக்ஸ்ட் இல்லையா? கல்யாணம் ஃபர்ஸ்ட், காதல் நெக்ஸ்ட். அதுதான் இல்ல. சேகர் பாய தொலைஞ்சிட்டான்னா பிரேமாவை நான் மறந்துடுவேன். அப்புறம் பிரேமாவுக்கும் தியாகுவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். தியாகுனுடைய எஸ்டேட் பூரா என் கைக்கு வந்துடும். என்ன பிரேமா, உங்களை பார்க்கலான் தான் வந்துருக்கிறது. என்னவா, ஏன், என்ன விஷயம்? காலேஜ்ல படிக்கும் போதாவது உங்களை தினம் பார்க்க முடியல, இப்ப பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் உங்களை பார்க்க கூட முடியல. என் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் ரொம்ப நாளா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இது தியாக கிட்ட கொஞ்சம் அவசரமா பேச வந்திருக்கு. Thank
அதிக ரத்தம் சேதமாயிருக்கு. உடனடியாக ரத்தம் செலுத்தியாகும். அது இப்ப எப்படி முடியும் டாக்டர்? மெட்ராஸ் பிளட் பேங்க்ல தான் ரத்தம் வரவழைக்கணும். அதுவரையிலும் தாங்காது. இப்பவே ரத்தம் செலுத்தியாகும். என்ன செய்யலாம்? டாக்டர் செக்மெண்ட்ல என்னுடைய ரத்தத்தை எடுத்துங்க. உங்க ரத்தத்தையா? எஸ் டாக்டர், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுடைய ரத்தம். பிறந்ததுல இருந்து நல்ல சாப்பாட்டையே சாப்பிட்டு உண்டான நல்ல ரத்தம் டாக்டர். நீங்க சொல்றது சரி, ஆனா உங்களுடைய ரத்தம் சேகருடைய ரத்த இனத்தோட சேருமாங்கிறத பாத்துட்டுதான் நான் சொல்ல என்ன கைமாறு செய்ய? கைமாறு பைக்கியக்கார இன்பத்தொரு முழு நில வெப்பத்தால் நம்மை வாழ வைக்கும் சூரியன், காலம் தவறாமல் பொழியும் மழை, இவைகளெல்லாம் கைமாற எதிர்பார்த்தா இயங்குகிறது. இயற்கையின் ஒரு அங்கமான மனிதன் மட்டும்தான் கைமாற எதிர்பார்த்து காரியம் செய்கிறான். ஆண்டவன் சிலருக்கு மட்டும் ஏன் செல்வம் கொடுத்திருக்கிறான் தெரியுமா? அதை அவன் மற்றவர்களுக்கு கொடுக்கிறானா என்பதை பார்ப்பதற்காக. வாழ்க்கையில் பிறரிடம் வாங்குவோம் மட்டும் இன்பமடைகிறான் என்று நினைக்காது. கொடுப்பவன் தான் அவனை விட இன்பமடைகிறான். அந்த இன்பம்தான் அவன் பெரும் கைமாறு. இதை நான் எப்போ மறக்கவே மாட்டேன். எதிர்காலத்தில் நானும் கைமாறு கருதாத டாக்டராகவே இருப்பேன். Thank you.
பாகோ பாகோ. ஆனால் என்னையும் அறியாமல் என் மனதில் அடித்தளத்தில் இருக்கும் பொறாமை என் மிருகம் உனக்கு பெரும் கொடுமையை இழைத்துவிட்டது. பெரும் கொடுமையை இழைத்துவிட்டது. உன்னை நேசித்தது போலவே இப்போது என் நண்பர் சேகரையும் நேசிக்கிறேன். அவனுக்கு என் ரத்தத்தை அழித்து உயிர் கொடுத்து விட்டேன். உனக்கு நான் செய்த கொடுமைக்கு பிராயச்சித்தமாகாதா பாபு? சிரிக்காதே பாபு, சிரிக்காதே பாபு, சிரிக்காதே. உனக்கு நான் கொடுமை இழைத்தது போல் என் நண்பர் சேகருக்கும் கொடுமை இழைக்க மாட்டேன். நான் இப்போது இரட்டை மனிதன் அல்ல, ஒருவன் தான். ஒருவன் தான் என் மனதில் இருந்த மிருகத்தை நான் வென்றுவிட்டேன் பாபு. நான் நல்லவன் பாபு, நான் நல்லவன். இன்னும் நீங்க தூங்கலையா? ஹேமா, வலி வேதனைப்படும் போது எப்படி தூங்குவ? நான் உங்களை தூங்க வச்சா எனக்கு என்ன தருவீங்க? அது உன்னால முடியாத காரியம் பிரேமா. முடியும். காலேஜ்ல அம்பிகாவதி நாடகத்துல நான் பாடின பாட்டை கேட்டு அப்படியே தூங்கிட்டீங்களே. அடுத்தபடியே என்ன வசனம் பேசணுங்கிறதையே மறந்துட்டேன். அந்த பாட்டா? அது அலாரம் டைம் பீஸ் கூட தூங்க வச்சிருப்பேன். ஏய் அப்பா, எவ்வளவு பணம் இருக்குது! எங்க அப்ப ஊர்ல இருக்கிற ஏழைங்க வயசுல அடிச்சு உங்களை எல்லாம் இங்க கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்காருல. இன்னில இருந்து உங்களுக்கு எல்லாம் விடுதலை. வாங்க வெளியில சொல்றேன். ரேடியோ கனெக்ஷன் இருக்கடா. நீங்க பொட்டிய தொட்டு அங்க பாத்ரூம்ல இருதயத்துல வந்து டக்குன்னு அடிச்சுதடா. கைவிடுங்கப்பா, நான் உண்மையை சொல்லிருந்தேன். அப்பா, இப்ப நான் எனக்காக திருடல. ஊர்ல எங்க பார்த்தாலும் இந்த ஆட்குண்டான் ஒழிகை, ஆட்குண்டான் ஒழிகைன்னு கத்துறாங்கப்பா. பெரிய அவமானமா இருக்கு. உங்க பாவத்தை குறைக்கத்தான் இந்த பணத்தெல்லாம் எடுத்து ஏழைகளுக்கே கொடுத்துருவோன்னு பார்த்தேன். பரதேசி பயம் அவனு, பரதேசி பயம் அவனு. பாவம் குறைய கூடாதுரா. பாவம் குறைஞ்சா பணமும் குறைஞ்சிடும். அப்புறம் பட்ட சோத்துக்கு கோவில் வாசல்ல போய் நிக்கணும் கை நீட்டிக்கிட்டு, தெரியுமா? அப்பா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த பணம் பூரா அவன் எடுத்து கோவில்ல சுண்டல் கொடுக்கற மாதிரி ஏழைகளுக்கே இந்த பணத்தை பூரா கொடுத்தா போறேன் பாருங்க. அவன் முன்னேறத்துக்கு வழி சொல்லுவான். அவன் பரதேசியா போறதுக்கு இல்ல பிளான் உங்களுக்கு உல்லாச மாளிகை கட்டணுமா? அதுக்காக நாங்க பிள்ளை குட்டியோட நடுத்தருவில தவிக்கணுமா? காலிதிக வருத்தம். எங்க குடிசைகளை பிரித்திருந்து எங்களை வேலையிலிருந்து நீக்கிட்டாங்க. இப்ப எத்தனை குடும்ப பட்டுலியான தவிக்கிறது உங்களுக்கு தெரியுமா? மாளிகை திட்டம் போற ஆட்கொண்டான் பிள்ளை கையில இருக்கு. நிர்வாகத்தர மக்கள் எனக்கு உல்லாச மாளிகை கட்டுறதுக்காக பரம்பரையா நமக்காக உழைச்ச குடும்பம் நடுத்தருவில் நிற்கிறது. என்ன மன்னிச்சு. இந்த பீரோ தர டூ ஆர் சேஞ்ச். பணம் எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துப்போம். வேண்டாம் எஜமா, வேண்டாம். நீங்க இவ்வளவு நல்லவர்னு எனக்கு தெரியாது. என்ன மன்னிச்சிருக்கா?
எழுந்து இதை எடுத்துக்கோ. வீடிலிருந்து வறுமையால் தவிக்கும் அந்த ஜீவன்கள் அமைதியாக இருக்க வேண்டும். இதை எல்லோருக்கும் கொடு. இதுதான் எனக்கு செய்ய வேண்டிய உபகாரம். இந்த நல்ல இதயத்தையோ நான் குத்த வந்தேன். அப்பாவி எஜமான் அப்பாவி எஜமான் எஜமான் வாழ்க, ஜெயிக்கும் தியாகராஜன் வாழ்க, எஜமான் வாழ்க. மனிதர் நல்லதை செய்ய செய்ய அவனிடம் தெய்வ பண்பு வளர்கிறது, மிருகப் பண்பு குறைகிறது. என்னை கொல்ல வந்த பக்கிரியை நான் மன்னித்து விட்டேன். அவன் மீது சிறிதளவும் எனக்கு வெறுப்போ ஆத்திரமோ ஏற்படவில்லை. என் நண்பன் சேகர் உயிர் வாழ அவனுக்கு ரத்தம் அளித்தேன். அதற்கு பதிலாக அவன் எனக்கு அன்பு வழியை காட்டிவிட்டான். மனதிலே அமைதியை செய்து விட்டான். இனி எனக்கு என்னிடமே பயம் கிடையாது பாபு. என் மனதின் அடித்தளத்திலே உறங்கிக் கொண்டிருந்த மிருகம் இனி தலை தூக்க முடியாது. சேகரையாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்களா? அதை சொல்லட்டும். அவங்க பரவாயில்ல பரவாயில்ல, இரு இரு இருக்கீங்க. மரியாதை காட்ட இதுவா சமயம்? சேகர் தூங்கிட்டு இருந்தா, அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நான் மட்டும் வந்தேன். நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரட்டுமா? டாக்டர் வேண்டாங்க, இந்த குளிர்ச்சா எனக்கு அடிக்கடி வருது. சேகர் மருந்து வாங்கி வச்சிருக்கான், ஒத்தோட கொடுத்த எல்லாம் சரியா போயிடு. ஒரு உத்தம தாயின் பாதத்தை விட உயர்ந்தவனா முதலாளி? இல்லையே இல்லை. உங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம் இல்ல? கஷ்டம் இல்லை அம்மா. தேயத்தே சந்தனத்திற்கு மனம், இறக்க இறக்க கிணறு ஊறும், கொடுக்க கொடுக்க பணம் பெருகும். தன்னை மறந்து பிறருக்கு உதவி செய்யும் போதுதான் மனிதனும் உயர்வு இல்லையா? எஜமா, நான் எது சொன்னாலும் நீங்க அழகாக பதில் சொல்றீங்க. என்ன சொல்றதுலே எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். என்ன ஒரு முறை மகனேன்னு கூப்பிட்டு பேசாம தூங்க. மகனே மகனே. அம்மா அம்மா. என்ன எதுமா? இன்னொரு தடவை என்ன மகனே கூப்பிடுங்க. மகனே.
என்னதா இருந்தால் சேகர் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. முருகா முருகா நல்ல மனசுல்ல நீ, ஆயிரம் காலத்துக்கு நல்லா இருக்கணும் தம்பி. நாம எல்லாருமே நல்லாதான் இருப்போம். பாத்தீங்களா காலை மணி அடிச்சு, நான் சொல்றதுதான் உண்மை. பலகாரம் சாப்பிடலாம் வா தம்பி. ரெடி. தம்பி தியாகு, தியாகு வாங்க உட்காருங்க. என்ன சவுக்கியமா? என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல, இந்த நம்ம எஸ்டேட் இருக்க முள்ளிப்பள்ளம் எஸ்டேட், அந்த கணக்க புள்ள பெரிய ஃப்ராடா இருக்கிறான். மரங்கள் எல்லாம் வெட்டி லாரி லாரியா விரைஞ்சிட்டு வைக்கிறான். அவனை உடனே நீங்க டிஸ்மிஸ் பண்ணணும். என்னது மரம் திருட்டு போன என்ன உண்மைதான் சார். ஆனா அதை முத்தையா பிள்ளை செய்திருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். அப்படி சம்பாதிச்சிருந்தா அவர் தன் பெண்களுக்கு கல்யாணம் கூட பண்ண முடியாது, கஷ்டப்படுவாரா சார். அவன் வேக போடுறாயா? அவன் பொண்ணுக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ள வேணும்னு சுத்து சுத்து சுத்தோன்னு சுத்துறா. நான் கூட அந்த எஸ்டேட்டை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்ஸ்பெக்ஷனுக்கு இந்த தடவை நானே போறேன்.
ஓ சைனா பிள்ளரா? ஆமா, நீங்க யாரு? பர்மிஷன் இல்லாம எஸ்டேட்டுக்குள்ள வரலாமா? இந்த எஸ்டேட் உங்களுக்கு சொந்தமா? ஆமா, எங்களுக்கு சொந்தம். யாரோ தியாகராஜன் ஒருத்தர் இருக்குல்ல சொந்தம்னு சொன்னாங்க. பத்திரத்துலதான் அவருக்கு சொந்தம். அனுபவிக்கிறதெல்லாம் நாங்க தான். ஓ, நீங்க தான் அனுபவிச்சுட்டு வர்றீங்களா? ஆமா, அவர்தான் இந்த பக்கமே வர்றது இல்லையே. அது ஒரு மக்கு. மக்கா? பின் என்ன, இவ்ளோ பெரிய அழகான எஸ்டேட்டை விட்டுட்டு டவுன்ல உட்காந்து பணத்தை என்றாரு. சரி சரி. என்ன பார்த்து பொம்மைங்க? நான் என்னுடைய ஜீப் ரொம்ப தாகமா இருக்கு, இங்க எங்கேயாவது கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தண்ணியா? அதோ அங்கிருக்கு, போய் எடுத்துங்க. தேங்க்ஸ். டாமென்ஷன். ஓ, வாட் எ கேர்ள். அக்கா, நீ அவரை தானே நினைச்சுக்கிட்டு இருக்கே? கவலைப்படாதே அக்கா, அப்பா கிட்ட உண்மையை சொல்லி எல்லாத்தையும் சரிப்படுத்துறேன். வா. நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? அந்த ஆட்கொண்டால் மகனை உனக்கு தெரியுமா? அவனோட நீ நெருங்கிய பழகலையா? ஏன் பேசாம நினைக்கிறேன் சொல்லு. அவங்க சொன்னது உண்மை, அவங்க சொன்னது உண்மை. அக்கா அடிக்காதீங்க, பாடிக்காதீங்க. அக்காவை முடிச்சு என்ன பிரயோஜனம்? அப்பா அம்மா சாகும் போது சத்தியம் செய்து கொடுத்தீங்க, எங்க ரெண்டு பேரையும் கண் கலங்காம வச்சுக்குவேன்னு. அதை மறந்துட்டீங்களா அப்பா? அந்த ஆட்கொண்டாம் பிள்ளையை போய் பாருங்க அப்பா. ஆட்கொண்டாம் நிலை என்ன, நம்ம நிலை என்ன அம்மா? அவன் நம்ம வீட்டுல பெண் எடுக்க சம்மதிப்பானா? போய் கேட்டுத்தான் பாருங்களேன். எப்படியாவது அக்கா அவளோடு வாழ்ந்தாகும், அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்கப்பா. சரி அம்மா, வேற என்னதான் செய்யறது? அவன் காலில் விழுந்தாவது என் உயிரை கொடுத்தாவது நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறேன். ஏன்னா சும்மா இப்படி கவலைப்பட்டு இருக்கீங்க? அதுக்கு இல்ல தம்பி, 25,000 ரூபாய் கொண்டு வராம பார்வதி இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க கூடாதுன்னு அப்பா கண்டிப்பா சொல்லிட்டாரு. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. ஒரு யோஜனை, 25,000 ரூபாய்க்கு என்ன நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். என்ன நாளைக்கே திடீர்னு ஒரு ஆபத்து வரும்படியா? என்ன பிளான்? அப்படி உனக்கு ஆபத்து வந்தாலும் அந்த பணம் என்னதான் சார் உங்களுக்கு? நமஸ்காரம். வாங்க முத்தியா பிள்ளைவா, உபதி தட்டுக்கொண்டாடா. இந்த விபூதிய கொஞ்சம் மந்திரிச்சு கொடுங்க. மந்திரிக்கிறதா? எனக்கு ஒண்ணுமே புரியலங்களே. என்கிட்ட ஒரு அழகான பொண்ணு இருக்கியா, அதுக்கும் பணக்கார வீட்டு மாப்பிள்ளை தேடுறேன் கிடைக்கல. பெரிய வீட்டு மனுஷன் பசங்களை மயக்கிறதுக்கும் பொண்ணுக்கு என்ன மந்திரம் சொல்லி கொடுத்தியோ அதே மந்திரத்தை இந்த விபூதியில ஊது. அப்பா அப்பா, நீங்க ரொம்ப அக்கிரமம் பண்றீங்க. போடா போடா போடா. ஐயா. என்னையா? ஐயா, என் மகளுடைய வாழ்க்கை உங்க கையில இருக்குயா. நினைச்ச எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ அப்பாவுக்கு தெரிஞ்ச உன்னை விட்டு போட்டுருவாரு. நீனா அப்பா, நான் உங்க அப்பா இல்ல, உங்களை கொல்ல போற யமன். எனக்கு தெரியாம இந்த பார்வதி அவன் கூட நெருங்கி பழகி இருக்கா, அவனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து கிட்ட மறைச்சு வச்சு இல்ல அந்த ஆட்கூட்டான் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கலாம். அவன் என்ன சொன்னா தெரியுமா?
எஸ்டேட் கடக்கு பிள்ளை உங்களுக்கு மானம் இல்லடா, மரியாதை இல்லடா. என் மகன் ஒத்தந்தாலும் மாப்பிள்ளை, ஊரெல்லாம் அவருக்கு மாப்பிள்ளைக்கு தான். இந்த வார்த்தைகள் கேட்கறதுக்கு தான் உன்னதான் பெண்ணு. வா புரி. மகன் ரகசியமா கல்யாணம் செய்துகிட்டான். இப்ப எழுத்துக்கு மறுக்கிறான். 25,000 ரூபாய் கொண்டு வாங்குறான். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் முதலாளி? நான் எங்க போவேன்? மானம் போய் வாழறதை விட குடும்பத்தோட சாகல மேலடி துணிஞ்சுட்ட முதலாளி. அதுதான் தெரியுது. கத்தி கிடப்பது. 25,000 ரூபாய், 25 காகிதம், 25 pieces of paper. அது உங்களிடம் இல்லை. அதனால் மஞ்சள் குங்குமத்தோடு தாயாகி வாழ வேண்டிய இந்த பெண் சாக வேண்டும். இந்த பெண்ணின் உயிரின் விலை 25 காகிதம். ஆண்டவா, இந்த நிலையை பார்க்க உனக்கே வெட்கமாக இல்லை? முத்தையா, நீங்கள் கேட்ட அந்த காகிதம் என்னிடம் நிறைய இருக்கிறது. நான் கொடுக்கிறேன். முதலாளி, நீங்க என்ன சொல்றீங்க? உங்கள் பெண்ணை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று சொல்கிறேன். நாளை காலை என்னோடு ஊருக்கு வாருங்கள், நான் பணம் தருகிறேன். முதலாளி, நீங்களே எங்க குலதெய்வம். முதலாளி, நீங்களே எங்க குலதெய்வம். உங்க குடும்பமே தர்மத்துக்கு பேடு போனது. இந்த மாதிரி தர்மம் யாரும் எந்த காலத்திலும் செய்ததில்லை. முதலாளி, மிஸ்டர் முத்தையா, சுவைச்சியை நான் விரும்பாதவர். முதலில் உங்கள் பெண்ணின் வாழ்வு மலரட்டும். நிம்மதி. கண்ணனை நான் காணக்கூடாத கல்யாணம். உடம்பு குணமாயிடுச்சு, அதோட வானம்பாடி ஞாபகமும் வந்துடுச்சு. அதனாலதான் பாட்டு கேட்டு ஆட்டம் ஓட்டம். யாகே, இதெல்லாம் உனக்கு புரியாது. ஒரு அழகான பெண்ணின் முகத்துக்கு அடிமையாக இருக்கிற வேதனையும் விளைவும் பெண் முகத்தையே பார்க்காத உனக்கு எப்படி பாப்புறியும்? நேற்று வரைக்கும் அப்படிதான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஆரம்பிச்சா கரெக்ட் ஆரம்பிச்சாகணும். ஜெகர், நம்ம எஸ்டேட்ல மீனான்னு ஒரு பெண்ணை பார்த்தேன். மீனாவா? என்ன துணிச்சல், என்ன அலட்சியம், என்ன! அவளை விட ஒரு அழகான பெண் இந்த உலகத்திலேயே கிடையாதுங்கிறது என்னது. தப்பு தப்பு, என் வானம்பாடி ஒருத்தர் கடை. உண்டு வானம்பாடி ஆல்ரெடி கேள்டா. என்னுடைய மீனா, மீனா ஏஞ்சல பாரு. என் வானமாரியுடைய கண்ணம் இருக்கு பாரு, கண்ணம். ஐயோ, ஜூலியட் கண்ணம் பாரு. நான்சென்ஸ், என்னுடைய மீனா கண்கள் இருக்கு. என்னுடைய மீனா கண்கள், அது கிளியோபாட்ரா கண்கள். கிளியோபாட்ரா கண்கள், பூனைக்கண்கள். கிளியோபாட்ரா பாத்திருக்கியா நீ? நீ வந்து என்னடா ஜூலியட் பாத்திருக்கியாடா? நீ ஜூலியட் பாத்திருக்கிய? வானம்பாடினா வானம்பாடிதான் விடு, மீனா மீனா விடு. மை வானம்பாடி இஸ் கிரேட், மை மீனா கிரேட் அண்ட் கிரேட். ஷட் அப் யூ ஃபூல். என்னடா சின்ன விஷயத்தை கோச்சுக்கணும் நீ? நினைச்சிருக்க ஏதோ உணர்ச்சியில சால்வ். நீ விரும்பின அதே மீனாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டுல விளக்கேற்றி வைக்க வேண்டிய பொறுப்பு என்ன? அந்த பெண்ணை நான் கல்யாணம் செய்து கருத்துக்கு உண்மையிலேயே கொடுத்து வச்சு. ஆஹா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க அவ கொடுத்து வச்சிருக்கேன் தியாகு. இதை விட பெரிய நம்ம கிடைக்க போகுது. யார் அந்த மீனா? வேற யாரும் இல்ல, நம்ம கணக்கு பிள்ளை முத்தையா பிள்ளையுடைய டாக்டர் தான். அப்புறம் நான் சொல்ற பாயிண்ட் வேற.
எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் மனசை விலைக்கு வாங்க முடியுமா? அந்த பெண்ணு சம்மதிச்சாதானே இந்த கல்யாணம். அந்த பொண்ணை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னுடைய வேலை. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை பார்க்க மிஸ்டர் முத்தியாபுல வந்து. ஹலோ சேகர், இப்ப நான் சொன்ன பார், அதே முத்தையாப்புல தான் வந்திருக்க. அவர் வந்திருக்கா? அப்ப எங்கிட்ட விட்டு நான் முடிச்சிடறேன் பார். வணக்கம் மிஸ்டர் முத்தியாப்புல, உட்காருங்க. இவர் தான் டாக்டர் சேகர், நம்ம முதலாளியோட உயிர் நண்பர். வணக்கங்க. பரவாயில்ல, உட்காருங்க. முகத்தை பார்த்தாலேயே தெரியுதே முதலாளி கேட்டு நல்ல நண்பர்னு. பாருங்க, முதலாளி சமயத்துல வந்து 25,000 ரூபாய் தரேன்னு சொல்லாட்டா என் குடும்பமே நாசமா போயிடும். அப்படியா? பாருங்க, அந்த தியாகம் இருக்காரு. நம்ம போன்ற பல குடும்பங்களுடைய வாழ்க்கையை மறந்து வச்சிருக்க. இப்ப நாம எல்லாம் சேர்ந்து அவருடைய வாழ்க்கையை மறந்து வைக்கிறோம் இல்லைங்களா மிஸ்டர் முத்தியாப்புல? சந்தேகம் என்ன, உயிரை கொடுத்து விடுவினாலும் கூட போதாது. உயிரை ஒண்ணு கொடுக்க வேண்டாங்க, நீங்க சரேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், இந்த வீட்டுல விளக்கேற்றி வைக்க முடியும். தியாகுடைய மனசுல இன்பத்தை மழையா பொழிய வைக்க முடியும். நீங்க என்ன சொல்றீங்க? இதாங்க விஷயம், உங்க மக மீனாவ எங்க தியாகுவுக்கு நீங்க கட்டி கொடுக்கணும். என்ன சொன்னீங்க? என் மகளை முதலாளிக்கு கட்டி கொடுக்கிறதா? என் மீனாவை இந்த வீட்டுக்கு ராணி ஆக்குறதா? ஆமாங்க. நான் ஒரு நொந்து போன ஏழை கணக்கு, என்னோட வீடா விளையாடாது, கேலி செய்யாதீங்க. கேலி செய்யலைங்க, உண்மையாத்தான் சொல்றேன். எங்க தியாகு உங்க மீனாவை விரும்புறாரு. அவர் மீனாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணத்திலேயே அவருக்கு ஆசை ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் உங்களுக்கு நேரில் பேச மாட்டாரு, அதுக்காகத்தான் அவர் சார்பில் நானே கேட்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றதுங்க, எனக்கு ஒண்ணுமே தோணலையே. உங்க மக மீனாவை எங்க தியாகுவுக்கு நீங்க கட்டி கொடுத்து ஆசணும். என்ன யோசிக்கிறீங்க? சரின்னு சந்தோஷமா சொல்லுங்க. இதை விட மீனாவுக்கோ எனக்கோ பெரும் பாக்கியம் ஏற்படாதுங்க. முழு மனசோட மீனாவை கட்டி கொடுக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு பல உதவி செய்தேங்கிறதுனாலயோ, உங்க முதலாளிங்கிறதுனாலயோ அவசரப்பட்டு உங்க பொண்ணை விற்க வேண்டாம். நான் உங்களுக்கு தான் முதலாளியை தவிர உங்க குடும்பத்துக்கு முதலாளி. நீங்க வீட்டுக்கு போய் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணு. சரிதாங்க. அந்த முடிவை சீக்கிரமா பண்ணுங்க. மேனேஜர் கூட போங்க. அந்த பொண்ண பாத்திய? சேகர், பெண் எப்படி? ஏன் ஒரு மாதிரி இருக்க? பொண்ணு அழகா இல்லையா? ஆமா, அழகாத்தான் இருக்கா. உண்மன்னு இருக்கு. அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலையா என்ன? அந்த பொண்ணு என்ன பணத்துக்காக தான் கல்யாணம் செய்துக்கிறதா நீ நினைக்கிறிய? நீ பாட்டு பேசாம இருக்க. உண்மையை சொல்லு, அந்த பொண்ணு வேற யாரையாவது காதலிக்கிறாங்க? பேசாம கேக்க. அந்த பொண்ணு நம்ம வீட்டுல விளக்கேற்றி வைக்காச்சு பரவாயில்ல, அவ காதலிக்கிறவனே அவளுக்கு கல்யாணம் செய்து வச்சா போகுது. யாகு, ப்ளீஸ் கொஞ்ச நேரம் சும்மா ஆயிடுறேன். புரிஞ்சு போச்சு. கல்யாணமே செய்துக்க வேண்டான்னு இருந்த எனக்கு அந்த ஆசையை உண்டாக்குறதே நீ தான். இப்ப உனக்கு அந்த பெண்ணை பிடிக்கல போல இருக்கு. பரவாயில்ல சேகர், ஒண்ணு சொல்றேன். உனக்கு பிடிக்காத பெண்ணை இந்த வீட்டுல நான் அனுமதிக்க போறதில்லை. இப்ப கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டா போகுது மேனேஜர். உனக்கு உயிர் கொடுத்து வாழ்வழித்த உத்தம நண்பனுக்கு நீ காட்டும் நன்றி இதுதானா? யாகு வீட்டில் விளக்கேற்றி வைக்கப் போகிறேன் என்று சொன்ன நீ அவன் வீட்டு விளக்கை நிரந்தரமாக அணைத்துவிடப் போகிறாயா? உன் சுயநலத்துக்காக அவன் என்றும் தனியனாகவே வாழ வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா சேகர்? நீங்க மிஸ்டர் முத்தையா பிள்ளை வீட்டுக்கு போய் இந்த கல்யாண சம்பந்தமா எந்த விதமான ஏற்பாடு செய்ய வேண்டாம், பொண்ணை எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. யாகு மேனேஜர், இந்த கல்யாணத்துக்கு உடனே ஏற்பாடு செய்யுங்க. வேண்டாம், சொல்ல சீக்கிரம். மீனா எல்லா வகையிலுமே உனக்கு பொருத்தமானது. என் மானம்பாடிதான் ஒரு பணக்காரன கல்யாணம் பண்ணிக்க போறோம். அந்த குழப்பத்துல யார் அவ்வளவு பெரிய பணக்காரன்? அவனும் ரொம்ப நல்லவன் தியாகம், மானம்பாடிக்கு பொருத்தமானவன் தான். நாம இதை பத்தி ரொம்ப பேசிக்க வேண்டாம்.
எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தின் அதிர்ச்சியில தான் உங்ககிட்ட பொறாமையோட ஆத்திரத்தோட நடந்துக்கிட்டேன். உன்னுடைய நிலைமை இந்த மாதிரி இருக்கும்போது நான் மட்டும் கல்யாணம் செய்துக்கிறதா? நானும் ஐ வாண்ட் மேரேஜ். இல்ல தியாகு, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டப்பா என்னுடைய வேதனையை மறக்க முடியும். எனக்காகவாவது இந்த கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணிக்கணும் தியாகு. மருமகள் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சுமங்கலே பவா வாவே. இது எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா ஒரு எண்ணம். தான் கையிலேந்து ஒரு நயா பைசா செலவு இல்லாம எங்க அண்ணாவுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சோன்னு. அவர் என்னப்படியே நம்ம ஜமீன்தார் தலைவலியே எல்லாமே நடந்து போச்சு. இந்த நல்ல முகூர்த்தத்துல என்னுடைய இரண்டாவது மகள் மீனாவை யஜமான் தியாகராஜ பிள்ளை அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பதாக பெரியவர்களால் நிச்சயதார்த்த ஓலை எழுதப்பட்டிருக்கிறது. அதை நான் சமர்ப்பிக்கிறேன். அவர்கள் சார்பில் அவர்கள் குடும்ப நண்பரும் பெரியவருமான சீமான் ஆட்கொண்டான் பிள்ளை அவர்கள் இந்த நிச்சயதார்த்தத்தை அங்கீகரித்துக் கொள்வார்கள். உள்ளவாள் இந்த தட்டு நான் கொடுக்கலாம்னு நினைச்சு நம்பகிட்டே கொடுத்துட்டான். ஒரு பொண்ணை நம்ம கிட்ட தரணும், ஒரு பொண்ணு ஜமீன்தார் கிட்ட தள்ளிட்டோம். ரொம்ப நன்றி. இனி நானும் மீனாவும் புறப்படுறோம். நல்லா இருக்கேன். இன்னும் எஜமான் காலத்துல இன்னைக்குதான் இந்த வீட்டுல மேல சத்தமே கேட்குது. வீட்டுக்கு வந்த லட்சுமி உடனே போகக்கூடாதுங்க. அதோட ஜமீன்தார கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஜமீன்ல உள்ளவங்க கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணுங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டாம். அது மட்டும் இல்லம்மா, இனிமே ஜமீன் விவகாரங்கள் எல்லாம் அந்த பொண்ணுதானே கவனிச்சுக்கணும். இல்ல சேகர், ரொம்ப மகிழ்ச்சி. மேனேஜர், அவங்க தங்கத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் ரொம்ப சீக்கிரம் கார் ஓட்ட கத்துக்கிட்டா. நாளையில இருந்து அவளே தனியா ஓட்ட போறா. குட். கனக பிள்ளைம்மா அவளுக்கு தனியா கார் ஓட்டணுமா? ஓட்டுறியா ஒளியறியான்னு பாக்குறேன்.
தனியா வண்டி எடுத்து போகலாம் போல இருக்க. ஓட்டக்கத்துக்கு போறது எவ்வளவு பெரிய ஆபத்துல வந்து முடிஞ்சது பாத்தியா? அப்பா எப்படி இருக்கு டாக்டர்? இப்ப கரெக்டா ஒண்ணு சொல்ல முடியாது. முதலாளி பாய்ச்சிட்டார் முருகா. நடக்க முடியுமா முடியாது? நடக்கவே முடியாத டாக்டர், அதை என்னால நினைச்சு பார்க்கவே முடியல டாக்டர். என் உயிர் போற நேரத்துல தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து காப்பாத்துறேன் டாக்டர். ஒண்ணுமே செய்ய முடியல. என்னடா பொம்பளை மாதிரி அழுவது யாரு என்ன பண்ண முடியும் டாக்டர்? நான் வந்து தனியா இருக்கணும், எல்லாத்தையும் வெளியே போய் சொல்லுங்க. எல்லாரும் இப்படி கொஞ்சம் வந்துருங்க. என்ன யஜமான்? நடந்ததுன்னு நடந்து போச்சு, இனிமே நடக்க வேண்டியதை பற்றி தான் நாம யோசிக்கிறோம். என்ன சொல்றேன் ஜெஜமா? நீ
மீனாவனுடைய வருங்கால வாழ்க்கை நல்லபடியாக என்னதான் ஒரு கோடீஸ்வரனுக்கு வாழ்க்கப்பட்டாலும் நாளைக்கு எல்லாரும் அவளை பார்த்து ஒரு நொண்டியினுடைய மனைவின்னு தானே சொல்லுவாங்க. நிச்சயதார்த்தம் நடந்து போச்சேன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. எவ்வளவு பணம் வேணாலும் நான் தர்றேன். வேற ஒரு நல்ல இடமா பார்த்து மீனாவுக்கு கல்யாணம் செய்து வச்சிருக்கேன். என்ன பேசாம இருக்கீங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆபத்து ஏற்பட்டிருந்தா எனக்காக நீங்க வேற இடம் பார்த்திருப்பீங்களா? என்னாலதானே இவருக்கு இந்த ஆபத்து ஏற்பட்டது. வாழ்க்கை பூரா ஒரு பக்கத்துல இருந்து சேவை செய்ய வேண்டியது என் கடமை இல்லையா? சொல்லுங்கப்பா சொல்லுங்க. நீ பலியாக வேண்டும். அது என் கடமை மட்டுமில்லை. கல்யாணமாக அந்த நிலையில நீங்க இருந்த பல பேர் பலவிதமா பேசுவாங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீங்கள் குணமடைய வேண்டும், அதற்கு நான் உதவியாக இருக்க வேண்டும். அதுதான் என் லட்சியம். உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு அனுமதி கொடுங்கள். இந்த நிலைமையில கூட உன் அன்பை காணும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு காண போனாலும் கவலை இல்லை. உன் அன்பு ஒண்ணு போதும். பிள்ளை, நீங்களும் மீனாவுக்கு துணையா இங்கே இருங்க. உனக்கு எவ்வளவு கஷ்டம். மானாகவும் மயிலாகவும் ஆடி திரிந்த உன் இந்த மாளிகையில் சிறை வைத்து விட்டேன். உன் உதட்டில் இருந்த புன்னகை எங்கோ விரட்டிவிட்டேன். உதட்டிலே தோன்றும் புன்னகை சாதாரண மகிழ்ச்சி ஏற்படும். ஆனால் அன்போடு சேவை செய்யும் போது ஏற்படும் மகிழ்ச்சி உள்ளத்தோடு நின்றுவிடும். உதடுவரை வராது. இனிமேல் இதுதான் என்னுடைய கால்கள். கவலைப்படாதீங்க, சீக்கிரம் குணமாயிடும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி விளையாட்டில் கழித்து விட்டேன். இன்னொரு பாதி மந்திரி சேனாதிபதி என்னை அந்த சிம்மாசனத்தில் அமரச் செய்யுங்கள். நம்ம எஸ்டேட் தொழிலாளிகள் உங்களை பார்க்கணும் ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. செல்லுமோ கருணை மகன் காலிடம்
கண்ட மக்கள் மனமுடிந்தா உயிர் தோழன் கையந்தான் புத்தமியால் கண்ணிழந்தால் சிரித்தவரை கலங்க வைத்த தெய்வமே எங்கு சென்றா எஜமான் அடையாளக பாத்தியாடா என்ன யாராவது கொஞ்சம் தோட்டத்தை கூட்டிட்டு போறீங்க நான் கூட்டு வரேன் யாரும் பரவாயில்லைங்க நான் கூட்டிட்டு வரேன் உன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே உதயல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே உன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே உதயல் தேடி அலையும் இதயம் தேடும் என்னுயிரே ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே ஆலய மணியின் இன்னிசை நீயே ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே தாய்மை எனக்கே தந்தவன் நீயே தங்க கோபுரம் போல வந்தாயே புதிய உலகம் புதிய பாசம் புதிய தீபம் கொண்டு வந்தாயே பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே உதயல் தேடி அலையும் இதயம் தேடும் என்னுயிரே பறந்து செல்லும் பறவையை கேட்டேன் பாடி செல்லும் காற்றையும் கேட்டேன் பறந்து செல்லும் பறவையை கேட்டேன் பாடி செல்லும் காற்றையும் கேட்டேன் அலையும் நெஞ்சை அவரிடம் சொன்னேன் அழைத்து வந்தார் என்னிடம் உன்னை இந்த மனமும் இந்த உறவும் என்றும் வேண்டும் என்னுயிரே உன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் இதை
எப்படி சொல்லணும் அப்படியே வந்து சொல்லணும், ஏதாவது உடறிப்படாதே. கச்சிதமா சொல்றேங்க. உங்களுக்கு வர்ற ஆபத்தை தடுக்கிறதுக்காக நான் தலைகீழா இருந்து தவங்கிறேன். எனக்கு வர்ற ஆபத்தை நான் தடுத்துக்க வேண்டாம். உங்க ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோசியருக்க காமிச்சேன். அவரு உங்களை பத்தி சொன்னதுல இருந்து எனக்கு ஒரே பயமா இருக்கப்பா. என்ன புழுவுனா? அவன் புழுதுலப்பா. அடுத்த பௌர்ணமிக்கு ஒரு கரடினால உங்களுக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்கிறதா சொல்லிருக்கான். அப்படின்னு கரடி விட்டானா? அவன் கரடி விடலப்பா. எஸ்டேட் ரெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு கரடி புகுந்து உங்க போட்டோவில கிழிச்சு எடுத்துட்டு கரடி ரெஸ்ட் ஹவுஸ்ல வரலாம். என் போட்டோவை அலர்ஜ்மெண்ட் பண்ணிட்டான். டெய்லி தாம் தாம் பேப்பர்ல படிச்சு முன்னாலேயே வந்து உங்க போட்டோவை கழிச்சிருக்கு. இன்னும் அந்த பௌர்ணமிக்கு அந்த கரடி உங்களை என்னதான் செய்ய போதும்? ஐயோ ஐயோ, பௌர்ணமிக்கு கரடி வரட்டும். கரடி குருமா வைக்கிறேன்டா. சாப்பிடு. ரத்த சம்பந்தம் இல்லாத ரெண்டு பேருக்கு எல்லா சொத்துக்களையும் எழுதி வைக்கிறதா சொல்றீங்க? நல்லா யோசனைப்படித்தான் சொல்றீங்க. மிஸ்டர் டேவி, பணத்தாசியே இல்லாம என்ன உண்மையிலேயே விரும்புறவங்க மீனாவும் சேகர். எனக்கு கால் போன மாதிரி நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்றது? அதனால்தான் என் சொத்துக்களை சரிபாதியா பிரிச்சு ரெண்டு பேர்ல எழுதுங்கன்னு சொன்னேன். அப்ப சரி, மேனேஜர் அழைச்சிட்டு போய் எல்லா ஏற்பாடுகளையும் செய்த. மிஸ்டர் தியாகராஜன், பெரிய விஷயம், இன்னொரு முறை நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. Do as I say. Keep it confidential. Yes, Mr. தியாகராஜன். ஏது வக்கீல் வந்துட்டு போறாரு? நான் செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் சில இருந்தது, அதுக்காக கூப்பிட்டேன். இந்தாங்க மாற்று சாப்பிட நேரமாக்கி சாப்பிடுங்க. இந்த சகுந்தல படத்தை யார் எழுதினது? நான் தான் எழுதினேன். ஏன் சந்தேகமா இருக்கா? உன்னை இதே மாதிரி எழுதி காமிக்கிறேன் பாக்குறியா?
பாணி தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லை கனி ஆக்கும் உந்தன் உருவாசகம் கன்னி தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லை கனி ஆக்கும் உந்தன் உருவாசகம் உண்டென்று சொல்வதுந்தன் கண் அல்லவா வண்ண கண் அல்லவா உண்டென்று சொல்வதுந்தன் கண் அல்லவா வண்ண கண் அல்லவா இல்லை என்று சொல்வதுந்தன் இடை அல்லவா மின்னல் இடை அல்லவா கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா கண்ட சீதை உந்தன் தாயல்லவா காளிதாசன் சகுந்தலை உந்தே அல்லவா கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா காளிதாசன் சகுந்தலை உந்தே அல்லவா அம்பிகாபதி அழைத்த அமராவதி மங்கை அமராவதி அம்பிகாபதி மங்கை அமராவதி சென்ற பின்பு பாவலர்க்கு நீ ஏகதி என்றும் நீ ஏகதி கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா Yeah!
அப்பா உள்ள குடுக்கற மாதிரி குடுத்துட்டீங்க பாவிய வயிறு எரிஞ்சேடா. இப்ப அங்க முகத்தெல்லாம் பாருங்கப்பா, எவ்வளவு சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. உங்க பாவம் எல்லாம் தொலை நின்றுதானே பாவம் தோலை புண்ணிய செஞ்சவனுக்கு நீன சேகர் சாப்பிட்டான இன்னைக்கு ஆடிட்டர் வீட்டுல கல்யாணம், என்னால போக முடியாது. எனக்கு பதிலா நீயும் மீனாவும் போயிட்டு வாங்க. நான் எதுக்குங்க, அவர் மட்டும் போக? ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க. அப்பா கூட வீட்டுல இல்ல. பரவாயில்ல, வந்தோன்னு நான் சொல்லிக்கிறேன். புறப்படுங்க மேனேஜர். கார் ரெடி பண்ணுங்க. எஸ் சார். தியாகு, தியாகு, உங்களை நான் காலில் உட்கார வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் கார்ல முன் சீட்ல உட்காந்து போறாங்களே. ஆமா, நான் ஆடிட்டர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு பேரும் அனுப்பிச்சு வச்சேன். என்னங்க தம்பி, இப்பவே ஊர்ல அவங்க ரெண்டு பேரை பத்தி தப்பா பேசுறாங்க? லோ கிளாஸ். அது சரி, நான் லோ கிளாஸ் தான். லோ கிளாஸ்ல எப்படி நடந்தா வெட்டி போடுவாங்க, ஹை கிளாஸ்லதான் இப்படி நடந்தா ஊர் சிரிச்சு சண்டை சிரிச்சு உங்களுக்கு தெரியும். ஏதோ நமக்கு வேண்டிய பிள்ளையாச்சே, அந்த பொண்ணை நீங்க கட்டிக்க போறீங்களே, உங்க காதுல போட்டு வைக்கலான்னு தான் பழக்கமா போச்சு. கார் வழியில் ரிப்பேர் ஆயிடுச்சு, ஆனா நடந்து வந்தோம். சேஞ்ச் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்து உங்களுக்கு மருந்து கொடுக்கணுமே. பரவாயில்ல, வேலைக்காரன் இருக்காங்க. என்ன, நமக்கு வெறும் நிச்சயதார்த்தம் தான் ஆயிருக்கு. இன்னும் நீ முத்தையா பிள்ளையோட மகதான், எனக்கு மனைவி ஆகல.
கல்யாணத்துக்கு ஆர்டர் பண்ணி இருந்த ஸ்பெஷல் புடவை நகைங்கள்லாம் வந்துருச்சு. புடவை வந்துருச்சு, கல்யாணம் புடவை ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா, இந்த மாதிரி அழகான புடவைகளை பார்க்கும்போது நாமளும் ஏன் பொண்ணா பிறக்கலன்னு எனக்கு வருத்தம் வந்துடும். மீனா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அந்த புடவையை கட்டிக்கிட்டு நகையெல்லாம் போட்டுட்டோ பார்க்கலாம். யாரு ஒரு குட் நீர் பெரிய டாக்டர்கள் ஒரு ரத்தத்தை பரிசு வச்சு பார்த்ததுல இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள உன்னுடைய கால்களுக்கு பலம் வரும்னு சொல்லியிருக்கார். ஐ ஹோப் சோ. டெஃபினெட்லி, நாங்க ரெண்டு பேரும் தான் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். இங்க பாருங்க. வீணா, கொஞ்சம் தண்ணி கொண்ட என்ன தியாக உடம்பெல்லாம் நடந்தது, நான் போய் மறந்து கொண்டு சேகர். நீ என் உயிர் நண்பன், உத்தம். நீயே மீனாவை ஏறிட்டு பார்ப்பதை என்னால் சகிக்க முடியவில்லை பார்த்தாயா? நான் எவ்வளவு பெரிய பொறாமைக்காரன் சேகர். அவர் என்று நான் தான் வரம்பு மீறிப்போச்சு. கண்ணீரால் தணியக்கூடிய வெப்பம் அல்ல மீனா, இது கண்ணீரால் கழுவ வேண்டிய வெப்பம். நீங்க என்ன சொல்றீங்க மீனா? திருமணம் அந்த எதிர்காலத்தை நீ எட்டி பார்க்க முன் உனக்கு வரப்போகும் கணவனின் கடந்த கால வாழ்க்கையை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? என்னை என்னால் கழித்து பீரவ திறந்து அதுல ஒரு பொம்மையும் ஆல்பமும் இருக்கு எடுத்துக்கிட்டோம். காரணமாக இருப்பேன் என்று நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய். அவக்காரன் மட்டுமல்ல, புராணிக்காரன். என் உயிர் நண்பன் உன்னை சாதாரணமாக பார்ப்பதை கூட பொறுக்க முடியாத புராணிக்காரன். பாதி மனிதன், பாதி மிருகம். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு பயங்கர ரகசியம் இதற்குள் புதைந்து கிடக்கிறது. இதன் பெயர் என்ன தெரியுமா? அதனால் தான் அன்று உன் பெயர் மீனா என்று நீ சொன்னது. நான் ஆச்சரியப்பட்டேன். இந்த மீனா பொம்மை என் சிறு வயது முதற்கொண்டே நான் பிரிய மாட்டேன். நான் உண்ணும் போதும் உறங்கும் போதும் இந்த பொம்மை என் கூடவே இருக்கும். இதை யாரும் தொடவும் நான் சம்மதிக்க மாட்டேன். அது மட்டுமல்ல,
எப்படி சேகர் என் உயிருக்குயான நண்பனாக இருக்கிறானோ அதை போல் அன்று இந்த பாபு என் உயிர் நண்பனாக இருந்தான். இப்ப இந்த பாபு எங்க இருக்கார்? இழந்து விட்டான் தேவா, இழந்து விட்டான். என் பாபு, என் நண்பர் இறந்த விதமே ஒரு பயங்கரம். இன்று எப்படி உனக்கும் சேகருக்கும் இடையே என் வாழ்வு ஊசலாடுகிறதோ அதுபோல் அன்று நான் என் பொழுதை பாபுவுடனும் மீனா பொம்மையுடனும் கழித்து வந்தேன். ஒரு நாள் நானும் பாபுவும் மரணப்பாறைக்கு பிக்னிக் போனோம். பாபு இறந்து விட்டான். சட்டம் என்னை கைது செய்தது. சில ஆண்டு காலம் போலீசார் என்னை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்து வைத்திருந்தனர். நான் வெளிநாட்டுக்கு படிக்கப் போயிருக்கிறேன் என்று சொல்லி என் பெற்றோர்கள் இந்த விஷயத்தை மறைத்து வைத்து விட்டனர். இதுவரை இந்த சம்பவம் யாருக்குமே தெரியாது. என்னை மணந்து கொள்ளப் போகும் உனக்கு இந்த விஷயம் நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டும். நான் ஒரு குற்றவாளி, நான் ஒரு கொலைகாரன். மீனா, அப்படி சொன்னீங்க. இன்று சேகர் உன்னை பார்த்தபோது கடந்த காலம் திரும்பி வந்து நிகழ்காலத்தில் பாய்வது போல் எனக்கு ஒரு பிரமை ஏற்பட்டது. உங்கள் விஷயத்தில் அப்படி இல்லை. சேகர் நல்லவன். அவன் இன்னும் வானம்பாடி ஞாபகமாகவே இருக்கிறான். நீ உத்தமி, சத்தியவதி. சரி, போய் ஓய்வெடுத்துக் கொண்டு. நாள் வரை படிப்பில் இருக்கும் அக்கறையால் தான் நீங்கள் என்னை கவனிக்கவில்லை என்று இருந்தேன். ஆனால் இன்று புரிந்துவிட்டது. நீங்கள் மீனாவைத்தான் விரும்புகிறீர்கள். அவள் புது புடவை அழிந்து வந்தவுடன் அவளை நீங்கள் பார்த்த பார்வை. அப்பப்பா, நான் வீணா உணராத படித்த பெண் பேசுகிற முறையா இது? படித்தப்பு அவளுக்கு உள்ளம் இருக்காதா? உணர்ச்சிகள் இருக்காதா? ஒருவனுடன் ஆழமான அன்பு பிறக்கும் போது பொறாமையும் கூடவே பிறந்து விடுகிறது. சேகர், உண்மையிலேயே நீங்கள் மீனாவை விரும்பவில்லை என்றால் என்னை மணப்பதாக வாக்குறுதி கொடுங்கள். எனக்கு திருமணத்தில் இஷ்டமில்லை. இந்த நள்ளிரவில் என் அறைக்கு வந்து நீ இப்படி பேசுவது சரியில்லை, முறையில்லை, பண்பும் இல்லை. தன் நண்பன் மணக்கப் போகும் பெண்ணை விரும்புவதுதான் சரி, முறை, பண்பு. பிரேமா, நானும் இத்தனை வருஷமாக பொறுத்து பொறுத்து பார்த்தேன். என் மனதில் பொங்கி எழும் அன்பு எல்லாம் உங்களுக்கு தெரிவித்திருக்கும். ஆனால் நீங்கள் தான் என்னை மதிப்பதில்லை, என் பக்கம் திரும்புவதும் இல்லை. பிரேமா, தயவு செய்து நடத்துவிட்டு போய் என்னை சித்திராவை செய்யாத. போ பிரேமா. பிரேமா, என் மனம் இன்னமும் மீனாவைத்தான் நாடுகிறது. இன்று சேகர் உன்னை பார்த்தபோது
கடந்த காலம் திரும்பி வந்து நிகழ்காலத்தில் பாய்வது போல் எனக்கு ஒரு பிரமை ஏற்பட்டது. உங்கள் விஷயத்தில் அப்படி இல்லை. சேகர் நல்லவன். அவன் இன்னும் பானம்பாடி ஞாபகமாகவே இருக்கிறான். நீ உத்தம் சத்தியவதி. நீனா, சேகர் காதலித்த வானம்பாடி நீதான் என்று தெரிந்தால் அவர் உள்ளம் என்ன பாடுபடும்? அவர் மனதில் எவ்வளவு தவறான கற்பனைகள் உண்டாகும்? அவரை ஏமாற்றி உன்னால் எத்தனை நாள் வாழ முடியும்? உண்மையை சொல்லிவிட வேண்டும். அவரிடம் உண்மையை சொல்லிவிட வேண்டும். இந்த புடவையிலும் அழக கண்டதும் அணை போட்டு தடுத்து வைத்திருந்த ஆசை வெள்ளம் கரை புரண்டு விட்டது. சூறாவளி வீசும் போது அன்பாடு நேர்மையை நன்றி எல்லா உணர்ச்சிகளுமே மறைந்து விடுமா? என்னை மன்னித்து என் மனதை வைத்து உன்னை மதிப்பிட்டு விட்டேன். என்ன செய்வது மீனா? உன்னை மறக்க நான் எவ்வளவோ முயற்சி செய்து கொண்டிருக்கேன். உண்மையை மறைத்து வாழ்பவர்களுக்கு என்றுமே அமைதி கிடையாது. சேகர், நான் அவரிடம் உண்மையை கூறிவிடப் போகிறேன். ஆரம்பத்திலேயே உண்மையை கூறியிருக்க வேண்டும். நீயும் நானும் பழகில் எல்லாம் வெறும் விளையாட்டு என்று இப்போது சொன்னால் நம்புவானா? உன்னை வெறுப்பான், என்னை வெறுப்பான், பிறகு தன்னை வெறுப்பான், தற்கொலைக்கு கூட தயாராகி விடுவான். ஐயோ, உண்மையை மறைத்து எத்தனை நாளைக்கு வாழ்வது? அது அவருக்கு செய்யும் துரோகம் அல்லவா? உண்மையை சொல்லலாம், ஆனால் காலம் அறிந்து சொல்ல வேண்டும். ஒன்றுமே புரியவில்லை. உங்கள் எந்த உரிமையும் கிடையாது. ஆனா உங்களுக்கு நான் ஒன்று சொல்லலாமா? என்ன? பெண் மனம் பெண்ணுக்குத்தான் தெரியும். பிரேமா உங்களை மிகவும் நேசிக்கிறாள். நீங்கள் அவளை மணந்து கொள்ள வேண்டும். உங்கள் நண்பரும் நானும் அதைத்தான் விரும்புகிறோம். நீ எனக்கு பெண் பார்க்க வேடிக்கையா இல்ல? வேண்டுமென்றே மற்றவர்களின் நடவடிக்கைகளை வேவு பார்க்கும் பழக்கம் எனக்கு இல்லை. மீனா, அலங்கார உடையிலே அழகு அசைந்தாள் நடுராத்திரியில எங்கிருந்து வருகிறாள்? எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்த உனக்கு இதை நான் நேர சொல்ல வேண்டுமா? இத்தனை வருஷ காலம் சேகருடன் காலேஜில் படித்து பழகியிருக்கிறேன். ஆனால் என்னால் சாதிக்க முடியாத விஷயத்தை நீ சில நாட்களில் சாதித்து விட்டாய். மீனா, இது எவ்வளவு நாளாக நடக்கிறது? இந்த துரோகம் எவ்வளவு நாளாக நடக்கிறது? நான் யாருக்குமே துரோகம் செய்யவில்லை. உன்னை மணந்து கொள்ளும்படி சேகரிடம் அன்றாடி கேட்கவே அவர் அறைக்கு போனேன். இதை நம்ப சொல்லுகிறார். வா, இதை தியாகவிடமே சொல்வோம். அவர் நம்புகிறாரா என்று பார்ப்போம். வேண்டாம் பிரேமா, வேண்டாம். அவர் மனதில் வீணாக சந்தேகம் என்னும் விஷத்தை கொட்டி அவர் வாழ்வை பாழாக்கி விடாதே பிரேமா. முடியாது, தியாகவிற்கு உண்மை தெரிந்துதான் ஆக வேண்டும். எதை பத்தி ரெண்டு பேரும் சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க? பிரேமா, என்ன உங்களிடம் மறைப்பானே? பிரேமா சொல்வதற்கு முன் நானே சொல்லிவிடுகிறேன். நீங்க ரெண்டு பேருமே சொல்ல வேண்டாம், எனக்கே தெரியும்.
நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டது இந்த புடவை பத்தி தானே? இந்த அலங்கார புடவை பெரிய கலகம் உண்டாக்கிடும் போல இருக்கு. பிரேமாவின் மனசுல பொறாம உணர்ச்சியும் எனக்கு அமைதி இல்லாத நிலைமையை ஏற்படுத்திட்டு. உங்கள் அமைதியை குலைத்த இந்த புடவை எனக்கு வேண்டவே வேண்டும். தியாகத்தின் திருவுருவம் கணவராக போகிறவர் காலிழந்து படுத்திருக்கிறார். அதை கூட பொருட்படுத்தாமல் நள்ளிரவில் சிங்காரமாக சேகரிக்கு போகிறார் உன் தங்கை. பிரேமா, ஒரு நாளும் இருக்காது எனக்கு வாழ்வழிக்க தன் வாழ்வியை துறந்த என் தங்கை ஒருபோதும் அப்படி செய்திருக்க மாட்டார். நான் நம்ப மாட்டேன், நான் நம்பவே மாட்டேன். நான் கண்ணால் பார்த்தது பொய்யா? பிரேமா, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே உண்மை. அன்னமிட்ட வீட்டிலேயே கண்ணமிடுபவர்கள் நீயும் உன் தங்கையும். தியாகுதான் அவள் மேல் உயிரையே வைத்திருக்கிறாரே. நான் விரும்பும் சேகரை என்னிடமிருந்து ஏன் பிரிக்க பார்க்கிறார்? பிரேமா, நானும் மீனாவும் சாதாரண கணக்கு பிள்ளையின் பெண்கள் தான். ஆனும் உள்ளத்து உறுதியிலும் நேர்மையிலும் நாங்கள் யாருக்கும் குறைந்தவர்கள் இல்லை. நான் இப்பொழுதே போய் என் சகோதரியை கேட்கிறேன். நீ சொல்வது மட்டும் உண்மையா இருந்தா அவளை அங்கேயே கொண்டு விடுகிறேன். அவங்க அக்கா வந்திருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க, கூட்டிட்டு வரலாம். வேண்டாம் வேண்டாம், நீ போ. மீனா, உண்மை சொல்லு. நான் கூட பிறந்த சகோதரி, என்கிட்ட உண்மை மறைக்காத. நான் உன்கிட்ட உண்மை மறைக்கிறேன். நேற்று நடு ராத்திரியில நான் சேகர் அறைக்கு போனது உண்மைதான். என்ன இதெல்லாம் முதலாளிக்கு தெரியுமா? அக்கா, அவருக்கு தெரியாது, தெரியவும் கூடாது. தன்னலமில்லாத இரு தலைவிகள், என் இரு கண்கள் என்று நான் போட்டிய சேகர் மீனா இருவருமே எனக்கு துரோகம் புரிவார்களா? இருக்காது, இருக்காது. அப்படியானால் மீனா நள்ளிரவில் ஏன் சேகர் அணைக்கு போக வேண்டும்? சொந்த சகோதரியிடம் மீனாவை ஒத்துக்கொள்ளும் போது அதைவிட என்ன சாட்சிய வேண்டும்? சேகர், என்ன ரெண்டு பேரும் தனியா நின்னு பேசிருக்கீங்க? தூக்க வரல, வீட்டை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். வீட்டை சுத்தி பார்க்க வந்தியா? கூட என்ன கூப்பிட்டு கூடாது? சேகர் எதுக்காக தொந்தரவு செய்யற? போறீங்களே, உங்க காதல போட்டு வைக்கலாம். ஆண்டவனை ஏன் அழைக்கிறாய்? கோழையை போல் ஏன் அழுகிறாய்? உன் கால்களைத்தான் இழந்து விட்டாய், கைகளை இழக்கவில்லையே. என்னைப்பா, உன் உள்ளத்தின் ஒரு பகுதியைப்பா. நீ வெகு நாட்களாக அழிக்க நினைக்கும் அந்த மிருகப் பகுதியைப்பா. தெரியவில்லையா? நான் தான் அன்று பாபுவை புதைசேற்றில் தள்ளினாயே, அதற்கு உன்னை தூண்டிவிட்டவன் நான் தான். உன் பணத்தால் பலருக்கு வாழ்வளித்தாய், பல ஏழைகளின் கண்ணீரை துடைத்தாய், உன்னை கொல்ல வந்த பக்கிரியை மன்னித்தாய், சேகருக்கு ரத்தம் கொடுத்தாய். எதற்காக? என்னை வென்று மனித உருவிலே நீ தேவனாக வேண்டும் என்ற ஆசையால்? முடியாது, என்னை வெல்ல யாராலும் முடியாது. உன் உடலை நிழல் தொடர்வது போல் உன் உள்ளத்தை நான் தொடர்ந்து கொண்டே இருப்பேன். உன்னிடமிருந்து எனக்கு விடுதலே கிடையாதா?
அரியா பருவத்தில் உன் மனதிலே நான் தோன்றி உன்னை கொலைகாரனாக்கினேன். பிறகு இவ்வளவு நாள் உறங்கி கிடந்தேன், இப்போது விழித்து விட்டேன். நண்பரை வாழ வைக்க நீ ஆசைப்பட்டாயே, அதன் முடிவென்ன? அவன் பாம்பாகிவிட்டான். அந்த பாம்பை நசுக்க வேண்டாமா? நீ கொடுத்த பாலை உறிஞ்சிவிட்டு உன்னையே கடிக்க படம் எடுத்திருக்கும் அந்த விஷப்பாம்பை புசுக்க வேண்டாமா? எஜமா, ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு எஜமா. என்ன? நம்ம எஸ்டேட் தொழிலாளி தங்கிலே ரங்கன மரணப்பாறையிலிருந்து தள்ளி கொலை செய்துட்டாங்க. தங்கிலி ரொம்ப நல்லவனுங்க. அவன் கட்டிக்க வேண்டிய முறப்பொண்ண ரங்கன் கெடுத்துட்டானுங்க. அந்த அவமானம் தாங்க முடியாமத்தான் தங்கிலி கொலை செய்யறான். எஜமா, தங்கிலி மரணப்பாறை பக்கம்தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான். நான் படகுல போய் தேடி கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிடறேன். நம்ம எஸ்டேட்லயே சங்கிலி ரொம்ப நல்லவனுங்க. அவன் குடும்பத்தை எஜமான் தான் காப்பான். சங்கிலி நல்லவன், அவன் குற்றவாளியே அல்ல. ரங்கன் என்ற குற்றவாளியை தண்டித்த நீதிபதி அவன். ஓடு, சங்கிலி எங்க இருந்தால் கண்டுபிடிச்சு கொண்டு வா. அவனுக்கு வேணுங்கிற உதவியை நான் செய்கிறேன். ஓடு, உத்தரவு. சங்கிலி ரொம்ப நல்லவனுங்க. அவன் கட்டிக்க வேண்டிய முறப்பொண்ண வந்த கெடுத்துட்டாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாமத்தான் சங்கிலி ரங்கன மரணப்பாறையிலிருந்து தள்ளி கொலை செய்துட்டாங்க. நாளைக்கு மரணப்பாறையில பிக்னிக் அரேஞ்ச் பண்ணுங்க. உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத இந்த இந்தாங்க காப்பி சாப்பிட்டுங்க. உதட்டிலே தேன், உள்ளத்திலே விஷம் வைத்திருப்பவர்களை ஆண்டவன் ஏன் படைத்தான் மீனா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னென்னமோ பேசுறீங்களே. எனக்கே ஒண்ணும் புரியல, ஏதோ பயமா இருக்கு. எனக்காக கால் இழந்த அவர் என்றுமே சந்தோஷமா இருக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. மீனா, யார் கிட்ட உனக்கு இருக்கிற அன்பின் ஆழத்தை நான் தெரிஞ்சிருக்கேன். உண்மையிலே அதிர்ஷ்டக்காரன். பார்த்து போனா என்னை இந்த பாறையில் ஓரத்துக்கு அழைச்சிட்டு போ. உண்மையா? இந்த சேரோடவா? வேண்டாங்க, வேண்டாம். மீனா, கால் மட்டும்தான் இல்ல, தைரியம் இருக்கு. அழைச்சிட்டு போ சேகர். அப்ப நானும் வரேன். மீனா, என் உயிர் நண்பன் எனக்கு துணையா இருக்கும்போது வேற எனக்கு என்ன கவலை? அழைச்சிட்டு போ சேகர். நீ வா, காசு சாப்பிடலாம், ஆறி போயிடும். வாண்ணா, வாமா. போ, இன்னும் போ. இங்கிருந்தே கடம் நல்லா தெரியுது தியாகு. மேலே போ, கொண்டு போ. வாழ்க்கையின் ஓரத்துக்கே என்னை கொண்டு போ. என்ன தியாகோ, என்ன ரோஜி? கொண்டு போ. இன்னும் நீ சாகவில்லையா? நான் சாக வேண்டுமா? எனக்கு வாழ்வு கொடுத்தவன் நீ, எனக்கு உயிர் கொடுத்தவன் நீ. என்னை கொன்றுவிட உனக்கு உரிமை இருக்கிறது தியாகம். ஆனா
ஆனால் என்னை துரோகி என்று மட்டும் சொல்லாதே. அது மரணத்தை விட பயங்கரமானது, கொடுமையானது, கொடுமையானது. உயிர் நண்பன் மறக்கப் போகும் பெண்ணோடு கள்ள நட்பு வைத்திருப்பவனை எப்படி என அழைப்பது? ஐயோ, அது பொய் தியாகம், பொய். எது பொய்? நள்ளிரவில் மீனாவும் அரைக்கி வந்தது பொய் என்கிறாயா? அல்லது சற்று நேரத்துக்கு முன்பாக இதே இடத்தில் அவனை அழைத்தபடி நின்றாயே, அது பொய் என்கிறாயா? இரண்டுமே பொய். மீனா என் அரைக்கு வந்தது உண்மை, ஆனால் துரோகம் புரியவர்கள். தலை சுற்றி பாதாளத்தில் தாயிருந்த மீனாவை நான் தாங்கி பிடித்தது உண்மை, ஆனால் தவறான எண்ணத்தோடல்ல தியாகு. நீ நினைக்கிற எந்த தவறையும் நான் செய்துவிடவில்லை, ஆனால் நீ கொஞ்சமும் எண்ணி பாராத மாபெரும் தவறை செய்துவிட்டேன். விரும்பிய பெண்ணை மணந்து நீ சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதற்காக பெரிய உண்மையை மறைத்து விட்டேன் தியாகு. இந்த உண்மை என்ன உண்மை சொல் சொல். என் வானம்பாடிதான் உன் மீனா என்ற உண்மை. மீனா வீட்டுக்கு போகும்போதுதான் எனக்கே தெரியும். தியாகு, மீனா தூய்மையானவை, களங்கமில்லாமல் என்னோடு பயங்கரால் என்று நான் சொல்லியிருந்தால் அப்போது நீ நம்பியிருக்க மாட்டாய். எங்கே உன் கல்யாணம் நின்று போய்விடுமோ என்று பயந்துதான் தியாகு நான் உண்மையை மறைத்துவிட்டேன். விருப்பப்படியே நான் இறந்து விடுகிறேன் தியாகு. ஆனால் நான் சாவதற்கு முன் சொல்லுகிற கடைசி வார்த்தைகளை நீ நம்ப வேண்டும். மீனா உண்மையிலேயே உன்னைத்தான் நேசிக்கிறான். அவளது ஒவ்வொரு செய்கையும் அதைத்தான் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. அவளது உள்ளமும் உடலும் தூய்மையும் சிகரம் தியாகு. வீண் சந்தேகத்தை விட்டு நீ அவளோடு இன்பமாக வாழ்க்கை நடத்த வேண்டும். என்னால்தான் அவளை மறக்க முடியவில்லை, ஆனால் அவள் என்னை மறந்தே விட்டாள். காதலில் தோற்றவனுக்குத்தான் எனக்கு புரியும் தியாகு. இது நீ கொடுத்த உயிர், நீ வளர்த்த உடல், உன் கண்ணர்களை அழியட்டும் தியாகு, அழியட்டும். தியாகு, நீ துரோகி அல்ல. அந்த ஆண்மையை நீ என் வாழ்க்கையை குறுக்கிடவில்லை. அந்த ஆண்மை வாழ்க்கையில் குறுக்கிட்டேன். நான் ஒரு மிருகம், பெரிய மனிதன் உருவிலே இருக்கிற கலைகாரன், காட்டிலே தெரிய வேண்டிய விளக்குதான். கனவானாக கண்ணனை போல் வாழ்க்கையில் உழவுகிறேன். நண்பனோடு வாழ முடியாதவன். ஐயோ, நான் கொலைகாரன், நான் வாழக்கூடாது, நான் வாழவே கூடாது. என்னுடைய கடைசி வேண்டுகோள் ஒன்று, நீயும் மீனாவும் திருமணம் செய்து கொண்டு சுகமாக வாழ வேண்டும். இதுதான் நீ எனக்கு செய்யும் கைவாடு. தங்கிலியை தேடிக்கிட்டு மரணப்பார பக்கம் போனேன். நீங்க நாக்காளியோட தண்ணீர் விழுந்தத பார்த்து நல்ல காலம் ஆழமான இடத்துல விழுந்தீங்க. அதனால்தான் உங்களை காப்பாற்ற முடிச்சு. நிஜமா நீங்க செய்த தர்மம் வீண் போக வேண்டும், வீண் போக. சாக விரும்பியவரை பிழைக்க வைத்து விட்டாயே. என்னுடைய கால்களை என்னால் அசைக்க முடியுது, என் கால்களை அசைக்க முடியுது. கடவுளே, வாழ விரும்பிய போது என் கால்களை பறித்துக் கொண்டாய், சாக நினைக்கும் போது அதை மீண்டும் கொடுத்து விட்டாய். நல்லவங்களை கடவுள் கைவிட மாட்டான். நானே உங்களை ஒரு நாள் கொல்ல நினைச்சேன், இப்ப நானே உங்களை காப்பாற்றும்படி ஆசீர்வாதம். நிஜமா நான் இப்பவே போய் உங்க வீட்டுக்கு தகவல் கொடுக்கிறேன். நான் இங்க இருப்பது யாருக்கும் தெரியக்கூடாது. நான் இறந்து விட்டதாகவே இருக்கட்டும். ஆமா, நான் இறந்து விட்டதாகவே இருக்கேன். குதிரக்கார மகனுக்கு 10,000 ஏக்கரா. அப்பா 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 அப்பா, உன்னை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப நீ பெரிய மனுஷனாக போவே. தியாகவோ போயிட்டா, இனி நீ என் மாப்பிள்ளையாக போற, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உட்கார், நிக்காத. 10,000 ஏக்கரா. 10,000 ஏக்கரா பூமிக்கு சொந்தக்காரன், தன் உடலை மறைக்க 8 அடி மண்ணு கூட தேவையில்லைன்னு தண்ணீர்ல மறைஞ்சிட்டான். இப்ப நீங்க சொத்தை பத்தி பேசுறீங்க, நல்ல ஆளியா நீங்க. அப்ப நீ அம்மாவோட கட்டிக்க மாட்டியா? சரிதான், பரமாதி வீட்டுல கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க. திட்டவட்டமா சொல்றேன், ஒரு காலம் நடக்காது. ஏக, நல்ல யோசனை பண்ணி சொல்ல. இல்லைன்னா உன்னை பத்தி மீனாவை பத்தி ஊர்ல சிரிக்கும்படியா தப்பா சொல்லிடுவேன். ஜாக்கிரத, அதான் போயா 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 வா. அம்மா கூப்பிட்டாங்க. அம்மா, ஊரார் என்ன வேணாலும் சொல்லட்டும்மா, என்ன வேணாலும் சொல்லட்டும், நீங்களாவது என்னுடைய வார்த்தையை நம்புங்கம்மா.
உன்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்த உத்தமனுக்கு நீ எப்படியா இந்த துரோகம் செஞ்ச? ஐயோ, யாருக்கு துரோகம் செய்யணும்னு நான் நினைச்சது கூட இல்லாம பிரேமா மட்டும் என்ன தடுக்காம இருந்திருந்தா இப்ப எனக்காக நீங்க எழுதிட்டு இருப்பீங்க. உங்க நிலைமை பார்க்க என்னால பொறுக்கவே முடியல. நாங்கெல்லாம் கூட நல்லா இருக்கோம். அரண்மனை மாதிரி வீடு இருக்க நீ இந்த குடிசையில வாழலாமா? இந்த குடிசைக்கு வந்த பிறகுதான் அமைதி என்றால் என்னவென்று எனக்கு புரிந்தது. என்னை பிடித்தாட்டிய பொறாமை என்னை விட்டு அகன்று விட்டது. பணத்தின் பளபளப்பும் செல்வத்தின் சிறப்பும் அது இல்லாதவனுக்குத்தான் கவர்ச்சி. அது உடையவனுக்கு பெரிய வேதனை. பெரிய வேதனை. தெரியாமலா இயேசுநாதர் சொன்னார், ஊசியின் முனையிலே ஒட்டகத்தை நுழைய வைத்தாலும் வைக்கலாம், ஆனால் பண்பில்லாத பணக்காரனை சொர்க்கத்தில் நுழைய வைக்க முடியாது என்று. நீங்க என்ன சொன்னாலும் சொல்லுங்க, இவ்வளவு தர்மம் செஞ்சா உங்களுக்கு இப்படி வரலாமா? நாம் தர்மம் செய்யும் போது சில தவறுகளும் செய்கிறோம். என் கணக்கப்பிள்ளையின் குடும்பம் நன்றாக வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அதனுடைய முடிவு என்ன? இரண்டு உயர்ந்த ஜீவன்கள் ஒன்று சேர முடியாதபடி நான் பிரித்தேன். நான் இறந்து விட்டதாக இருந்தால்தான் என் மீனாவும் சேகரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ முடியும். ஆகையால் நான் இங்கிருப்பதுதான் நல்லது. உனக்கு நான் பாரமாக இருக்க விரும்பவில்லை. பக்கிரி, நீ எனக்கு ஏதாவது வேலை கொடு, நான் செய்கிறேன். உங்ககிட்ட நான் வேலை வாங்குறதா? இருக்கட்டுமே. பரம்பரை பரம்பரையாக எங்கள் குடும்பம் உங்கள் குடும்பத்துடன் வேலை வாங்கி சாப்பாடு போட்டது. இப்போது என் தலைமுறையில் நான் வேலை செய்கிறேன், நீ எனக்கு சாப்பாடு போடு. பக்கிரி, ஆண்டவன் எதற்குமே கணக்கு வைத்திருக்கிறார். அவர் என்னுடையதான் மீனா. நான் முதல்லயே உண்மையை சொல்லியிருக்கேன். யாது என்ன சந்தேகப்பட்டான்? மரணப்பாறையில் நான் உண்மையை சொன்னவன் வாழ வேண்டிய நம்ம ரெண்டு பேருடைய வாழ்க்கையை கெடுத்துட்டதாக எண்ணி தன்னை தானே அழைச்சிட்டுதான் யாரு. நீங்கள் சொல்ல வேண்டியதை காலம் தவறி சொல்லி அவரை அழித்து விட்டீர்கள். என் அன்புக்கு தவம் கிடந்த அவரிடம் உள்ளத்தில் பொங்கிய அன்பை காட்டாமல் வெறும் வேலைக்காரியை போல் நடந்துவிட்டேன். மனதில் உள்ள உண்மையை மறைத்து அவரை கொன்றுவிட்டேன். இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல மீனா. உடனே நீங்கள் பிரேமாவை மணக்க வேண்டும். பிரேமாவை? அவருடைய தாலிக்கட்ட அணிவு என்ற நிலையில உங்களை கேள்வி கேட்கிறேன். தவறான பிரச்சாரத்தால் மறைந்த அவருடைய பேருக்கு களங்கம் ஏற்படாமல் காப்பாற்றுங்கள். அடுத்த முறை நீங்கள் என்னை சந்திக்கும் போது பிரேமாவின் கணவராக என்னை சந்தியுங்கள். சட்டி சுட்டதடா கை விட்டதடா, சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா.
தோலை உரித்து பார்க்க யானம் வந்ததடா, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க யானம் வந்ததடா, பிறக்கு முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா, பிறக்கு முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா, இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா, சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா. நம்ம ஜமீன்தார் தியாகராசர் வீட்டுல ஒரே அமக்களமா இருக்கான். சோறு பலகாரம் எல்லாம் போடுறாங்களாம். தியாகராசருடைய நண்பருக்கு கல்யாணம், பத்திரன் இருந்தா கூட்டிட்டு போலான் தான் வந்தேன். வந்தா சொல்லிடுங்க. என் நண்பன் சேகருக்கும் மீனாவுக்கும் கல்யாணம். எந்த இருவருடைய அன்பு பிழைப்புக்கு நான் எவராக வந்தேனோ அவர்களுடைய திருமணத்தை நான் பார்க்க வேண்டாமா? தனியா போயிட்டு போட தனியா போறீங்க. கொடுக்கும் கைகள் என்று கர்வப்பட்டாயே, உன் வீட்டிலே உனக்கு பிச்சை. அவரே போன பிறகு அவருடைய செலவத்தை அனுபவிச்சு என்னால் வாழ முடியாது. மீனா, உன்னுடைய தியாக பண்பு தெரியாம உன்னை நான் தவறா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடு மீனா. பிரேமா, நீ நினைச்சது போல ஆரம்பத்தில் சேகரோடு குடும்பத்தனமாக பழகினது உண்மைதான். ஆனால் உண்மையிலேயே என் உள்ளத்தை தொட்டவர், என் ஆத்மாவில் உயிருக்கு மேலாக நிறைந்தவர் யார் தெரியுமா? யார்? அவர்தான் இந்த படத்தில் இருப்பார். அவரை நீ காப்பாற்ற காலிழந்தாண்டு என் மனதில் ஒரு பூகமும் ஏற்பட்டது. இருட்டறையில் ஒளி நிறைந்தது போல் என் மனதில் தியாகம் ஒருவர்தான் நிறைந்தார். பிரேமா, தாயை போல்
வேலைக்காரியை போல அவரை காத்து வந்தேன். ஆனால் ஆனால் மீனா, நீ இப்படி நேசித்தா என்று தியாகவுக்கு தெரிந்திருந்தா அவர் நிச்சயம் வாழ்ந்திருப்பார். மீனா என்னை தான் நேசிக்கிறாள். பிரேமா, இந்த அம்மா நேரமாச்சு. ஓ, எந்த மரணப்பாறையில் உங்கள் வாழ்வை நீங்கள் முடித்துக் கொண்டீர்களோ அதே மரணப்பாறைக்கு நான் வருகிறேன். வாழ்விலேதான் நாம் ஒன்று சேர்ந்தில்லை, மரணமாவது நம்மை ஒன்று சேர்க்கட்டும். வீட்டுல தகராறியும் தச்சுட்டா என்ன சேர்ந்து போ. கல்யாணம் ஆவற வரைக்கும் எனக்காக கூட ஒரு ஜீவன் உயிர் விட தயாரா இருக்குன்னு நினைக்கும் போது என்னுடைய துன்பம் எல்லாம் எங்கேயோ பறந்து போயிடுச்சு. நீனா பறந்து போயிடுச்சு. கைவிடமா? அது எந்த ஜென்மத்தில் இல்லைங்களா? எந்த ஜென்மத்தில் அதர்மம் தான் ஜெயிக்கும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்துச்சு. தர்மம் தான் ஜெயிக்கும்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருக்க. உன்னை விரும்பும் பூமியிலே, என்னை விரும்பும் ஓருயிரே, உதயல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்ன